வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போடுற வீடியோக்குள்ளே வாங்க. 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இது ரொம்ப சுலபமானது தான். நீங்கள் வந்து எந்த பொடி எதுவும் போட வேண்டியதில்லை. வெறும் வரமிளகா, இது வந்து 1/4 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் அதிகமான, 1/2 கிலோவுக்கும் கம்மியாக தான் போடுறேன். அதுக்கு 5 வரமிளகா, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 5 பல், இந்த 3ஐயும் நைஸாக மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பை வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றுங்க. போதும், நெய் வந்து ஒரே 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. இது நல்லா காயட்டும். பாருங்கள், இது காஞ்சிச்சு. பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. உப்பை நீங்கள் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக பார்த்து ஒன்று போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். அதுதான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா வறுவறுத்துச்சு. பாருங்கள், இது நல்லா வதங்கிச்சு. உப்பை 1 தக்காளி, பெரிய தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளி வந்தால் 2 போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் போட்டிருக்கேன். இது நல்லா ஊறிச்சு. 20 நிமிஷம் இது மறக்காமல் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிச்சு. உப்பு, நம்ம இஞ்சி பூண்டு வரமிளகாய் 3 அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி சீக்கிரம் பிரியாணி ரெடி ஆகிடும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப சுலபமான வேலை தான். இது ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், மசாலும் நல்லா வதங்கி கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையும் 1 கைப்பிடி புதினா தலையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிச்சு. தயிர் 1 கப் எடுத்ததில் பாதி மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா 2 டம்ளர் அரிசிக்கு கம்மியாக தான் போட்டிருக்கோம். பாருங்கள், தயிர் ஊற்றி வதக்கியாச்சு. இப்போ லெமன் வந்து 1/2 பழம் புழிஞ்சு இதில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கிச்சு. இப்போ மட்டன் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கிச்சு. 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு உப்பு போட்டு வேகட்டுங்க. 10 நிமிஷம் வேகட்டும்.